ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோட நியூசிலாண்டோட பார்ட் 1 டூர் கவர் பண்ணியிருந்தோம். ஜூ விசிட், அதுக்கப்புறமேட்டு கொண்டோலா, லூஜ் ரைட், அப்புறம் நம்மளோட கேபிள் கார், அப்புறம் சூப்பரான ஸ்கை ஸ்விங், இது எல்லாமே பார்த்துருந்தோம். மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ட் 1 வீடியோ பாருங்கள். இப்போது இதுதான் நியூசிலாண்டோட ஏரியல் வியூ, எவ்வளோ சூப்பர்வாக இருக்குது பாருங்கள். முதல்ல இதுக்கு ஈஸ்ட் பாலினேஷியாவிலேருந்து நேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்தப்போ இதுக்கு அச்சியரோவா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் ஒயிட் கிளவுட்ஸ், அதாவது ஒரு பெரிய நீளமான வெள்ளை நிற கிளவுட்ஸ், மேகங்கள் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அந்த பேரை நியூசிலாண்டுக்கு வச்சுருக்காங்க. இன்னொன்று, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நியூசிலாண்டில் தான் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஷூட்டிங் நடந்தது. அதுக்கு பர்ஃபெக்டான இடம்னு சொல்லப்போனால் நியூசிலாண்ட் மட்டும்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நியூசிலாண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த மனுக்கா ஹனி, இது வந்து நியூசிலாண்டில் மட்டும்தாங்க இந்த மரம் வளருது. இந்த மரத்தில் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் லைட் பிங்கில் ஃப்ளார்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதிலிருந்து எடுக்கிற இந்த ஹனிக்கு வந்து பயங்கர பயங்கர மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் விசிட் பண்ணாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விசிட் பண்ணிட்டு வந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஹனி வாங்கிட்டு வர சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நியூசிலாண்ட் ஃபுல்லாகவே வந்து ஷோர்லைன்ஸ் நிறைய இருக்கிறதுனால பே ஏரியாஸ் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய வீடியோஸில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நியூசிலாண்டில் மக்கள் பாப்புலேஷனுக்கு மேலே இந்த மாதிரி ஷீப்போட பாப்புலேஷன் நிறையான்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இங்கே வந்து இந்த ஷீப் கிரேசிங் அண்ட் ஃபார்மிங் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க, அதிக அளவில் இருக்கும். அதனால இங்கே லெதர் குட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் லெதர் ஐட்டம்ஸை தவிர மற்ற எல்லா ஐட்டம்ஸும், இவங்க ஒரு ஐலண்ட் மாதிரி இருக்கிறதுனால ஷிப் ஆகி உள்ளே போகுது இல்லையா, அதனால மற்ற எல்லாமே இங்கே காஸ்ட்லி தான். சூப்பரான ஷோர்லைனில் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா பார்க்கலாம், இங்கே வந்து டிரைவிங் வந்து இந்தியா மாதிரியே தான், லெஃப்ட் சைடில் தான் டிரைவிங். நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணுனாலும் சரி, ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து அந்த சிட்டியோட லிமிட்டை நீங்கள் க்ராஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பரான சைட்லேயே ஷோர்லைன் இருக்கிற மாதிரி ஒரு வியூக்கு வந்துடுவீங்க. ஒன்று, ஒரு சைடு ஷோர்லைன், இன்னொரு சைடு மவுண்டன் வியூ இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டினியூஸாக நம்ம கூட அந்த ஷோர்லைன் வியூ வந்துக்கிட்டே இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மேப் வியூவில் நியூசிலாண்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரெண்டாக மேஜராக டிவைடாக இருக்கும். மேலே வந்து நார்த் ஐலாண்ட், கீழே வந்து சவுத் ஐலாண்ட். இப்போ சவுத் ஐலாண்டில் இருக்கிற கிரைஸ்ட் சர்ச் நமக்கு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், அதிகமாக எர்த்குவேக் ப்ரோன் ஜோன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் நார்த்லேயும் பார்த்தீங்கன்னா, அந்த நார்த் ஐலாண்டில் நிறைய வால்கானிக் ஜோன்ஸ் வந்து இருக்குங்க. இதுக்கு மேஜர் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நியூசிலாண்ட் வந்து ஆஸ்திரேலியன் பிளேட் அண்ட் பசிபிக் பிளேட்ஸ், நம்மளோட டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு டெக்டானிக் பிளேட் ஜாயின் பண்ணுற இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி எர்த்குவேக்ஸ் அண்ட் வால்கானிக் ப்ரோன் ஜோனாக இருக்குது. இப்போ நம்ம நியூசிலாண்டோட நார்த் ஐலாண்டில் இருக்கிற ரோட்டருவா அண்ட் டாப்போ, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா, எதுக்குன்னா ஜியோ தெர்மல் ஆக்டிவிட்டி அண்ட் ஒரு சூப்பரான ஒரு வால்கானிக் ஸோன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஜியோ தெர்மல் ஒண்டர்லேண்ட்ஸ் நிறைய நிறைய ஸ்பாட்ஸ் அங்கே பார்க்கலாம். உலகத்திலேயே நியூசிலாண்ட்லேயும் அதுக்கப்புறமேட்டு யூஎஸில் எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்லேயும் தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை நம்மளால் பார்க்க முடியும். இங்கே நியூசிலாண்டில் இன்னும் ஸ்பெஷலாக இந்த மாதிரி தெர்மல் மட்ஸும் கிடைக்குங்க. இது வந்து செம்ம சூப்பர், பயங்கரமான ஆன்டி பாக்டீரியல், ஆன்டிசெப்டிக், அதே நேரத்தில் நம்ம பொலிவை சூப்பராக மெருகேற்றி கொடுக்குற ஒரு மட் பேக். இங்கே நிறைய மட் பூல்ஸில் நம்ம பே பண்ணிவிட்டு இந்த மாதிரி மட் பாத் எடுத்துக்கலாம். இது வந்து குட்டி குட்டி சாஷட்லேயும் விற்கிறாங்க, நம்ம வீட்லேயும் வாங்கிட்டு வந்துட்டு இதை ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பாட்டில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சூப்பரான ஆக்டிவிட்டி வந்துட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கை டைவிங் ஒரு சூப்பர்வான அட்வென்ச்சர் ஸ்போர்ட். இந்த ஸ்கை டைவிங் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எடுத்தது 15,000 feet, அதாவது 15,000 அடி உயரத்திலிருந்து ஸ்கை டைவிங் பண்ணுற ஒரு அட்வென்ச்சர். இதுதான் அந்த சென்டர். உள்ள போனதுலேருந்தே செம்ம த்ரில்லாக இருக்கும். அங்கே உள்ளே இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப வெல்கமிங்காக, ரொம்ப சூப்பராக நம்மளை கைட் பண்ணாங்க. எங்கள் டீமில் நாங்கள் 3 பேர் வந்து இந்த ஸ்கைடைவ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம்.
நம்ம அந்த குட்டி ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி கியரிங் அப், அப்பா நமக்கு பண்ணுற ட்ரெஸ்ஸிங், அந்த ஃபிட்டிங்ஸ், இதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. நிறைய டைம் அதுக்கு தான் எடுத்தது. அதுக்கப்புறமேட்டு நமக்கு சின்ன லெசன் மாதிரி கொடுக்குறாங்க, எப்படி நம்ம இருக்கணும், எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு எந்த வருது நமக்கு. இது பாருங்க, இந்த குட்டி பிளேன் இப்பவே எவ்வளோ ஜாம் பேக்டா இருக்கு. எங்க கூட சேர்ந்து இண்டிவிஜுவலா தனியா டைவ் பண்ணவங்களும் எங்க கூட வந்து டிராவல் பண்ணி வந்திருந்தாங்க. இதுல அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த வாட்ச் காட்டிட்டே இருப்பாரு. 5000 மேல போயிட்டோம், 10,000 ஃபீட்க்கு மேல போயிட்டோம், 15,000 மேல ஃபீட் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்கான மொமெண்ட்னு சொல்லணும். உள்ள உட்கார்ந்துருக்கிறத விட ரொம்ப எக்ஸைட்டிங்கான மொமெண்ட்னு பார்த்தா அடுத்தது தான் 15,000 உயரத்தில் ஃபுட் போர்ட் அடிக்கிற எஃபெக்ட். ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிளேனோடைய என்ட்ரி பாயிண்ட் அந்த வாசலில் உட்கார வச்சுட்டு இருந்தார். எந்த செகண்ட் வேணாலும் ட்ராப் ஆகலாம் அப்படி இருந்தது. ட்ராப் ஆன அந்த செகண்ட், ஒரு செகண்டுங்க டோட்டலாக எல்லாமே பிளாங்க் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏரோட ஃபோர்ஸ் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருந்தது. சூப்பராக வந்து பொசிஷன் எடுத்தோம். கண்ணை திறந்து கீழே பார்த்தா சான்ஸே இல்லைங்க, சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் யாருன்னா எங்களோட கேமராமேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவலான கேமராமேன் இருந்தாங்க. அவர் எங்களுக்கு முன்னாடி டைவ் பண்ணி தலைகீழாக டைவ் பண்ணி எங்களை வந்து வீடியோ பண்ணிட்டு இருந்தாருன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையிலுமே அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ப்ளஸ் என்னோடய ட்ரெயினர் வந்து ரொம்ப வந்து கோஆப்ரேட்டிவ், ரொம்ப வந்து நம்மளை நமக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருந்தார். அந்த ஃபீல், அந்த ஃபீலிங் ஆஃப் ரியலி ஃப்ளையிங் ஆசம்ங்க, சான்ஸே இல்லை. கண்டிப்பாக நியூசிலாந்து போனீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், பேராஷூட் லான்ச் ஆகுது. நம்மளை வந்து அந்த ஃபோர்ஸுக்கு சரணு மேலே கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிடும். அதுக்கப்புறமேட்டு தான் கீழே வர ஆரம்பிப்போம். எங்களோட கேமராமேன் அவர் வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்துடுவார். ஏன்னா எங்களோட லேண்டிங்கை திருப்பியும் அவர் வந்து வீடியோ பண்ணணும் இல்லையா, அதனால. இவங்கெல்லாம் எங்கள் கூட வந்தவங்க தான், பட் இண்டிபெண்ட்டாக அவங்களே வந்து டைவ் பண்ணவங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ட்ரெயின்டெல்லாம் இல்லை, அதனால நம்ம வந்து ட்ரெயினர் தான் வச்சுருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்போர்ட்டுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பயணம் முடிஞ்சாச்சு. 15,000 அடியில் இருந்து அழகாக ஒவ்வொருத்தலாக
கீழே வர ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் அட்டம் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் வந்து நினைச்சு கூட பார்க்கல. ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பர் எக்ஸைட்டிங்கான எக்கச்சக்கமான வீலாக்ஸ் அப்புறம் ரெசிபீஸ் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.